அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் மாத துவக்கத்துல கடகராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஆவணி 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். செவ்வாய் மாத துவக்கத்துல ரிஷபராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான் மாத துவக்கத்துல கடகராசியிலையும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் ஆவணி 15ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம மனையிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னி ராசியில சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார். குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷப மனையில சஞ்சாரம் செய்கிறார். சுக்கர பகவான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகி சிம்மராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். சனி பகவான் மாதம் முழுவதுமே கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல சுகஸ்தானமான 4ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்க எண்ண ஓட்டங்கள் அனைத்துமே சுகபோகம் சார்ந்த வகையில இருக்கும். சுகபோகங்களை பெருக்கணும், சொகுசா வாழணும், இந்த மாதிரியான மைண்ட் செட் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல அதிகம் பிறக்கும். தாய் மீது அன்பு பாசம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும். உங்க ராசியிலேயே அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமாதிபதி உங்க ராசியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் அதே சமயத்துல கலத்தர ஸ்தானாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாயோட இணைந்து குரு சஞ்சாரம் செய்யும். இந்த காலகட்டத்துல குருமங்கல யோகத்தோட இருந்தாலுமே 12ஆம் இடத்ததிபதியும் 8ஆம் இடத்ததிபதியும் இணைந்து உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒரு சில நேரங்கள்ல நெகட்டிவ் தாட்ஸ் உங்க மைண்ட்ல வரலாம். தேவையில்லாத சிந்தனைகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்க பாருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்பட பாருங்க. உங்க தனஸ்தானாதிபதியான புதன் பகவான் சுகஸ்தானமான 4ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார். மாத பிற்பகுதியில், அதாவது 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியனோட இணைந்து, ஆட்சி பலம் பெற்ற சூரியனோட இணைந்து புதாதித்ய யோகத்தோட செயல்பட இருக்கார். இதனால உங்க தன வருமானம் பிரமாதமா இருக்கும். சுகபோகங்களை பெருக்கிற அமைப்பு நிச்சயம் இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே உண்டு. ஆனாலுமே மாத முற்பகுதியில புதன் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவைப்படும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. மாத பிற்பகுதியில குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் நிச்சயம் இருக்கும். தன வருமானம் சிறப்பா இருக்கும். வாக்கு சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சுகஸ்தானத்துல புதனும் சுக்கரனும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று புதனோட இணைந்து புதாதித்ய யோகத்தோட மிக மிக பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில சுகபோகங்கள் மிக சிறப்பா இருக்கும். அசையா சொத்து சேர்க்கை மிக சிறப்பா இருக்கும். நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறிய முயற்சி நீங்க எடுத்தீங்கனாலே அதுல வெற்றி கிடைக்கும். பூமி மனை நிலம் இடம் வாங்கும் யோகம் இந்த காலகட்டத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். நீண்ட காலமா தாயோட இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். தாய்க்கு இருந்த உடல் நல தொந்தரவுகள் சரியாகும். நீண்ட காலமா பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு கிடைக்கும். விவசாய துறைகள்ல இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும். பஞ்சமாதிபதியான புதன் பகவான் புதாதித்ய யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மன அமைதி கிடைக்கும். நீண்ட காலமா குலதெய்வ வழிபாட்டுல இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்துல நீங்கும். குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமா இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு மிக சிறப்பா இருக்கும். படிப்புல ஆர்வம் இல்லாத குழந்தைகளுக்கு கூட இந்த காலகட்டத்துல படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும்.
நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடங்கல்கள் அகலும். இந்த பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே குழந்தை பாக்கியத்தில் சில தடங்கல்களை கடந்த காலகட்டங்களில் கேது பகவான் கொடுத்திருந்தாலுமே குழந்தை காரகனான குரு பகவான் இந்த குழந்தை ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால நிச்சயம் குழந்தை பாக்கியம் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும். மாத பிற்பகுதியில் காதல் காரகனான சுக்கர பகவான் காதல் ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல ஆகஸ்ட் 26 தேதியிலிருந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும். நீண்ட காலமா காதலிச்சுட்ருக்கவங்களுக்கு உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்ல முடியாம இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி காதல் திருமணம் செய்யறதுக்குண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாகவே இருக்கும். ஆறாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தனக்கு 11 இடத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் கேட்டால் இந்த காலகட்டத்தில் கடன் கிடைக்கும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தேறும். ஏன்னா கலத்தர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் அதே மாதிரி கலத்தர ஸ்தானாதிபதியும் குருவும் இணைந்து இந்த கலத்தர ஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினாலையும் நிச்சயம் இந்த மாதத்துல திருமண பாக்கியம் சிறப்பாகவே கைகூடி வரும். இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் மறுமணம் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும். நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்த தம்பதிகள் கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனைவி மூலமாக ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலங்கள் இருக்கும். அஷ்டமாதிபதியான குரு பகவான் தனக்கு 6 இடத்துல மறைஞ்சிருக்கார். 8 தனக்கு 6 இடத்துல மறையும் போது வலி வேதனைகள் தீரும். நீண்ட காலமாக இருந்த வழக்கு நிலுவையில் இருந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். தந்தையால உங்களுக்கும் உங்களால தந்தைக்கும் அனுகூலங்கள் உண்டாகும். பாக்கியாதிபதியான சனி பகவான் தொழில் தானத்துல ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல தொழில் யோகம் சிறப்பாக இருக்கும். இந்த சனி பகவான் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் எடுத்து செய்ய முடியாம தடங்களை கொடுத்துட்டு இருந்தாரோ அதையெல்லாம் இப்போ தீர்ப்பார். தடங்களா இருந்த விஷயங்களை இப்போ எடுத்து செஞ்சு அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வகையில இருந்த மந்தத்தன்மை அனைத்தும் விலகும். தொழில் வகையில புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உபஜயஸ்தானமான லாபஸ்தானம் 11 பாவகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால லாபங்கள் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு தேவையான சகல விதமான வளங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அந்நிய மதத்தினர் மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும். அந்நிய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும் அங்க போய் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு யோகம் சிறப்பாகவே கிடைக்கும். நண்பர்களாலையும் இந்த காலகட்டத்துல அனுகூலங்கள் இருக்கும். இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல அம்மன் வழிபாடு செய்யறது மூலமா வாழ்க்கையில முன்னேற்றங்கள் உண்டாகும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.